வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 2 மணி வானிலை ஆய்வறிக்கை 2022 மே 16 திங்கட்கிழமை மதிய ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைய வானிலை அறிக்கையில் காற்று சுழற்சி நாம் எதிர்பார்த்தது போல தமிழகம் வந்துவிட்டது. டெல்டாவிற்கு வடக்கே வட தமிழக கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. நாளை மேலும் டெல்டா மற்றும் தென் தமிழகத்திற்கு நல்ல மழையை கொடுக்கும் வகையில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு இன்றை விட நாளை பரவலாக மழை கொடுக்கும் வகையில் வந்து இந்த காற்று சுழற்சி தமிழக மேலடுக்கிலே அமைய இருக்கிறது. மேலும் கேரள கரையோரம் காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை அதனையடுத்து தொடங்கி இருக்கிறது. காற்று பகுதி உட்பட இன்றே கனமழை பெய்ய இருக்கிறது. இன்னும் பல விரிவான தகவல்களுடன் எங்கே கனமழை மிக கனமழை என்பதை பார்ப்போம். நாம் அறிக்கை துல்லியமாக சென்று கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு வானிலை அறிவியல் என்ற நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக வானிலை அறிக்கை பார்க்க பிற விவசாய மக்களுக்கு உதவுங்கள். அவர்களையும் லாபம் அடைய செய்யுங்கள். வானிலை அறிவியல் மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன், வானிலை அறிவியல் என்ற யூடியூப் சேனல் வழியாக கிடைக்காத பட்சத்தில் உழவன் யூடியூப் சேனல். கடந்த 24 மணி நேரத்தில் மழை பொழிவை பார்ப்போம். நாட்டாம்பள்ளி, திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வானூர், ஈரோடு மாவட்டம் கொடுமுடி தலா 8 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மற்றும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் தலா 7 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் இதெல்லாம் 6 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, தருமபுரி மாவட்டம் மருந்தகல்லி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம், சேலம் மாவட்டம் வீரகனூர், திருவண்ணாமலை மாவட்டம் வேம்பாக்கம் தலா 5 சென்டிமீட்டர். இதெல்லாம் சில முக்கியமான ஊர் மட்டும்தான் சொல்கிறேன். இன்னும் நிறைய ஊர்களில் மழை பொழிந்திருக்கிறது. அதை நான் மாலையில் இன்றைக்கு தனியாக ஒரு அறிக்கையாக பதியவிடுகிறேன். மிகப்பெரிய ஒரு பட்டியலாக இருக்கிற காரணத்தினால அது உங்களுக்கு பதிய விடுவதிலே கொஞ்சம் தாமதம் ஏற்படும், அதாவது படிப்பதிலே ஆடியோவோட லெங்க் கூடும். இதனால் வானிலை அறிக்கை, இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் அறிவதில் சிரமம் ஏற்படும் என்பதனால் அடுத்ததாக பதிய விடுகிறேன். வானிலை அறிக்கைக்குள் போவோம். காற்று சுழற்சி நாம் எதிர்பார்த்தது போல ஆந்திர கரையோரம் நீடித்து கொண்டிருந்தது, தமிழகம் வந்துவிட்டது. தற்பொழுது இந்த படத்தில் காட்டியுள்ளபடி தமிழகத்தில் நிலை கொண்டிருக்கிறது. இதனால் காற்று சுழற்சி மேற்கு காற்றை தேக்கும் என்பதனால மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கே கனமழை தொடங்கி இருக்கிறது. பாலக்காட்டு கணவாய் பகுதி கண்டிப்பாக காற்று தேக்கம் ஏற்படும், தென்மேற்கு பருவமழை போன்ற ஒரு வானிலையை ஏற்படுத்தும். மாலை நள்ளிரவு அதிகாலையில் விடிய விடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில். இன்றைய மழை பொழிவு எங்கே என்பதை, மேலும் பல மாவட்டங்கள் எங்கே என்பதை பார்ப்போம். ஏற்கனவே இன்றைய மழை பொழிவு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்திலும் தொடங்கிவிட்டது. இந்த மழை பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களிலே தருமபுரி மாவட்டத்திற்கும், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தின் மழை, மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும், திருப்பத்தூர் வேலூர் மழை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும், அதே போல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும், மேலும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர், திருச்சி, தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, மேற்கு பகுதி, வடமேற்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பரவலாகவே, திருச்சி மாவட்டத்தில் பரவலாக, புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட பகுதி, மயிலாடுதுறை மாவட்ட பகுதி, இதெல்லாம் அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் மதுரைக்கு வடக்கே, திருச்சிக்கு வடக்கு வடமேற்கே கனமழை காத்திருக்கிறது. கண்டிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கரூர், சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல் மற்றும் திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே இங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, இதெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் சில இடங்களை நான் சொல்லாமல் இருக்கக்கூடிய பகுதியாகி அதில் மீண்டும் சொல்கிறேன். அந்த இடம்லாம் டெல்டா மாவட்டங்கள்லாம் ஆங்காங்கே மழை, மிதமான மழை, நாளை கனமழை. காற்று சுழற்சி மேலும் தெற்கே வந்ததும் தென் மாவட்ட கடலோரத்திற்கு நாளையிலிருந்து கனமழை தொடங்குகிறது. எல்லா மழையுமே மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேர மழை தான். 24 மணி நேரம் மழை கிடையாது. வரும், பெய்யும், விலகும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும், உள் மாவட்டங்கள்லையும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் நள்ளிரவு விடிய விடிய மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இரவில் விடிய விடிய,
தூறல் சாரல் லேசாக மிதமாக கனமாக என்று மாறி மாறி இருந்து கொண்டிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர், ஈரோடு போன்ற கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், ஈரோடு மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டம் ஈரோடு மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம்லாம், அதேபோல் தேனி மாவட்டத்திற்கும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும். இதில் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதி ஆங்காங்கே, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி ஆங்காங்கே, சிவகங்கை மாவட்ட பகுதி ஆங்காங்கே, டெல்டா மாவட்டங்களாம் திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும். நாளை இந்த ஆங்காங்கேன்னு சொல்லக்கூடிய இந்த டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதி, புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட பகுதி, தூத்துக்குடி மாவட்ட பகுதி, விருதுநகர் மாவட்ட பகுதி, இங்கெல்லாம் இந்த காற்றுப்பகுதி தென் மாவட்ட ஆரியங்காவு கணவாய் காற்றுப்பகுதி, ஆரல்வாய் மொழி காற்றுப்பகுதி உட்பட நாளை கனமழை உண்டு. இன்றைக்கு வட மாவட்டங்கள் அதாவது கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்கள், அதிலும் பாலக்காட்டு கணவாய் உட்பட கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்திற்கு வடக்கே உள்ள, திருச்சிக்கு வடக்கே உள்ள கரூர் உட்பட, கரூருக்கு வடக்கே உள்ள நாமக்கல் மற்றும் அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே உள்ள மயிலாடுதுறை, மயிலாடுதுறைக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது. இந்த காற்று சுழற்சி கண்டிப்பாக நாளை டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் அமையும். தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை கனமழை இருக்கிறது. கண்டிப்பாக கன மிக கனமழை நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கூடுதல் பரப்பில் இருக்கும். தென் மாவட்டங்களில் நாளை தொடங்குகிறது என்று இப்படி தள்ளி போகிறது என்று வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக இன்றைக்கு லேசாக மிதமாக ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். கண்டிப்பாக 100% என்று எதிர்பார்க்கக்கூடிய திண்டுக்கல், மதுரைக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும், திருச்சிக்கு வடக்கே, அரியலூர் பெரம்பலூர் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்வது போல நாளை தென் மாவட்டங்களுக்கும் பெய்யும், வட மாவட்டங்களுக்கும் பெய்யும். இன்று பெய்யக்கூடிய மாவட்டங்களுக்கு நாளையும் கனமழை காத்திருக்கிறது. ஆக கேரளாவில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு விடிய விடிய மழை பல மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் பதிவாயிருக்கு. வரக்கூடிய நாட்களில் கேரளாவில் மழை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் இந்த மாத இறுதி வரைக்கும். அடுத்த காற்று சுழற்சி வந்து வயநாடு, குடகுக்கு அதிக மழை தரும் வகையில், நீலகிரி மாவட்டத்திற்கு அதிக மழை தரும் வகையில் வரக்கூடிய 20ஆம் தேதி நாளை மறுதினம் அதாவது 17, 18, 19 தேதி கேரள கடலோரம் நீடித்து, அதாவது கோழிக்கோடு அருகே நீடித்து ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கன மிக கனமழையை கொடுக்க இருக்கிறது. அதனை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை 23ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள் தொடங்கி இருக்கிறது. அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. நீண்டகால வானிலை அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை, சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலைகள் அணைகளை நிரப்பும் ஜூன் மாத மழை, ஜூலை 15 வரை சராசரிக்கு அதிக மழை, செப்டம்பர் 30 வரை சீரான தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி அணைகளுக்கு தென்மேற்கு பருவமழை, தமிழகத்தில் வெப்பச்சலத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை என்று செப்டம்பர் வரை தொடரும். செப்டம்பர் 30 வரை இந்த ஆண்டு வடகிழக்கு தென்மேற்கு இரண்டு பருவமழையுமே சராசரிக்கு மிகுதி என்பதில் மாற்றமில்லை. மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன், வானிலை அறிவியல் மட்டுமே நம்முடைய வானிலை அதிகாரப்பூர்வ, நம்முடைய வானிலை அறிக்கையின் அதிகாரப்பூர்வ ஊடகம். வானிலை அறிவியலில் மட்டும் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை அறிவியல், நன்றி.